வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது சின்ன திரைகளாட்டா. இன்றைக்கான இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வீக் 42 ஜி தமிழோட ப்ரைம் டைம் சீரியலோட அர்பன் ப்ளஸ் ரூரல் டிஆர்பி ரேட்டிங் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த டைம் வந்து ரொம்பவே கடினமான நிலைமை இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு பக்கம் புது புது அர்த்தங்கள், இன்னொரு பக்கம் கோகுலத்தில் சிதை, இன்னொரு பக்கம் நினைத்தால் எனக்கும் சொல்லி மூன்று சீரியலுக்கும் இடையுமே ஒரு கடுமையான போட்டி நிலவி கொண்டிருந்துச்சு. இதில் இந்த வாரத்தில் யார் இந்த மூணு சீரியலில் யார் ஃபர்ஸ்ட் வருவா செகண்ட் வருவா தேர்ட் வரேன்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அந்த வகையில் வந்து அர்பனில் வந்து கோகுலத்தில் சிதை ஃபஸ்ட்டும் நினைத்தால் எனக்கும் செகண்டும் புது புது அர்த்தங்கள் தேர்டும் வந்திருந்துச்சு. அர்பன் ப்ளஸ் ரூரலில் என்ன மாதிரி ரேட்டிங்லாம் இருக்கும்னு சொல்லி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வாரம் வந்து முதல் இடத்த வந்து கோகுலத்தில் சிதை மற்றும் நினைத்தால் எனக்கும் ரெண்டு சீரியலுமே கைப்பற்றியிருக்காங்க. கோகுலத்தில் சிதை 4.48, நினைத்தால் எனக்கும் 4.48. இதில் நோட் பண்ண விஷயம் என்னென்னா, கோகுலத்தில் சிதை அர்பன் ரேட்டிங்கும் அர்பன் ப்ளஸ் ரூரல் ரேட்டிங்கும் 1, ஆனால் நினைத்தால் எனக்கும் வந்து அர்பனை காட்டிலும் அர்பன் ப்ளஸ் ரூரல் ரேட்டிங் கொஞ்சம் அதிகம். அர்பனில் அவங்க 4.45, அர்பன் ப்ளஸ் ரூரலில் வந்து அவங்க வந்து 4.48 அப்படிங்கிற ஒரு விகிதத்தில் முன்னிலையில் வந்திருந்திருக்காங்க. ரெண்டு பேருமே ஃபஸ்ட் எடுத்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது இடத்த பிடிச்சது வந்து புது புது அர்த்தங்கள் 4.25, மூன்றாவது இடத்துல வந்து செம்பருத்தி 4.08. இந்த ரெண்டு சீரியலுமே வந்து அர்பனை காட்டிலும் வந்து அர்பன் ப்ளஸ் ரூரல் கொஞ்சம் கம்மியாகவே வாங்கியிருக்காங்க இந்த வாரம். நான்காவது இடத்துல அன்பே சிவம் 3.16, ஐந்தாவது இடத்துல சத்யா 2.87. பரவாயில்ல, இந்த தடவை சத்யா 6:30 PM ஸ்லாட்லையும் நல்ல ஒரு ரேட்டிங் தான் வாங்கியிருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் அர்பனை காட்டிலும் அர்பன் ப்ளஸ் ரூரல் அதிகம் ரெண்டு சீரியலுமே. அடுத்த ஆறாவது இடத்துல திருமதி ஹிட்லர் 1.80, ஏழாவது இடத்துல நீதான் என் பொன் வசனம் 1.35. திருமதி ஹிட்லருக்கு அர்பன் ப்ளஸ் ரூரலில் நல்ல ஆடியன்ஸ் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அர்பனை காட்டிலும் அர்பன் ப்ளஸ் ரூரல் அதிகம். ஏழாவது இடத்துல நீதானே என் பொன் வசனம் 1.35. இவங்க வந்து அர்பனை காட்டிலும் அர்பன் ப்ளஸ் ரூரல் வந்து கொஞ்சம் கம்மி. மேபி அந்த டைம் ஸ்லாட்னால கம்மியாக வாங்குறாங்க. மேபி ஃப்யூச்சரில் அந்த ஸ்லாட்லேயே பழகிடுச்சுன்னா அவங்களும் நல்ல ஒரு ரேட்டிங் வாங்குவாங்க. இல்லைனா சர்வைவர் முடிஞ்சதுக்கப்புறம் மீண்டும் நீதானே என் பொன் வசனத்தை வந்து ப்ரைம் டைம் ஸ்லாட்டில் ஷிஃப்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது.